உழைப்பாளர் தினமான இந்த மே 1 தினம் தொழிலாளர் தங்கங்கள் அனைவருக்கும் நாம் ஒரு நெஞ்சார்ந்த சல்யூட் வைப்போம். நாம் அன்றாடம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அனுபவிக்கிற பொருட்களையும் தொழிலாளரோட அந்த கை, அவனோட உழைப்பு, நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து நாம் உபயோகிக்கிற, நம்ம தூங்குகிற, இப்போ சாப்பிட்ற, வெளியே போகிற, தொழில் செய்ய போகிற இடத்துல, எங்கள் சமூகத்தில் எங்கே பறந்துபட்டு நம்ம எந்த ஒரு செயல், ஒரு செகண்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு அனுபவிக்கக்கூடிய பொருட்கள்லையுமே அந்த தொழிலாளர் தங்கங்களோட அவங்களோட உழைப்பு இல்லாமல் இல்லை. அப்படி நீங்கள் சும்மா இன்றைக்கி ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அன்றாடம் இன்றைக்கி வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் நீங்கள் அப்படி வச்சு பாருங்களேன். தொழிலாளரோட உழைப்பு இல்லாமல் நம்ம ஒன்றையுமே நம்ம அனுபவிக்கிறதில்ல. நாம் என்னோட இந்த 50 அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு நம்ம இப்போ ஒரு பாதசாரி ஒரு நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஒருத்தங்க வந்து ஒரு காய்கறி, ஒரு கீரை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அங்கே போய் பார்கின் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன், நம்ம வீடு தேடி வர்ற ஒரு பூக்காரமாவோ காய்கறிக்காரமாவோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு தொழிலாளர் வர்க்கம் அப்படின்னு பார்த்த உடனேவே நம்ம அவங்க சொல்லக்கூடிய விலையை, அவங்க ஒன்றும் பவுன் விலை நிலம் விலைலாம் சொல்கிறதில்ல இல்லையா. ஒரு நல்லா தெரியும் கிடைக்கும், இவங்க வர்றதுக்கும் ₹1-2 முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எப்பயுமே ஒவ்வொரு நம்மளோட அந்த தமிழ் சமுதாயத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்தால் கூட அதுக்கு ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு 10 இருக்கும், 10 சொற்கள் இருக்கும். அதுபோல் நாம் சேமிப்பு அப்படிங்கிறத கூட எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம காமிக்கக்கூடாது. பணத்தை கரெக்டாக செலவு பண்ணணும்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டாலுமே, இது மாதிரி தொழிலாளர்கள் சார்ந்த அந்த இடத்துல நாம் வந்து ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது இதை நீங்கள் செய்து பாருங்களேன். அந்த மனதுக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதோடு நீங்கள் அன்னைக்கு டேவை நீங்கள் அப்படியே காலையிலேருந்து அந்த இரவு வரையிலும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கும். இது அஸ்ட்ராலஜியில் சனின்னு சொல்கிறது தொழிலாளர் வர்க்கத்தை. சனி தான் கர்மகாரகன் அப்படிங்கிறது. கர்மகாரகன் அப்படின்னா நம்மளோட அன்றாட செயல்களுக்கு அவர் தான் ராஜா, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு. அப்போ தொழிலாளர் வர்க்கத்தை நம்ம போற்றி பாதுகாத்து வந்தோன்னாவே நம்மளோட அந்த கெட்ட கர்மாவே கரையும். தொழிலாளர்கள் வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம வீட்டிலருந்தே அதை ஆரம்பிக்கணும், நம்ம குழந்தைகள்லேருந்தே ஆரம்பிக்கணும், நம்மளிருந்தே ஆரம்பிக்கணும். அம்மா சொல்லக்கூடிய ஒரு வேலையை எந்த குழந்தை செய்யுதோ, தட்டாமல் செய்தோ, அந்த குழந்தை எங்கேயுமே வந்து தடுக்கி விழாது எந்த சூழ்நிலையிலையுமே. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகள், அவங்க எதுக்குமே வந்து என்னையால் இது முடியாது, இது எனக்கான வேலை இல்லை அப்படின்னு அவங்கள வந்து போற்றி பாதுகாக்கிற பேர் வழின்னு அவங்கள நம்ம வந்து சிறகுல மூடி மூடி அவங்கள தடுமாற தான் வைக்கிறோம் அவங்களோட ஃப்யூச்சரில். இப்போ அவங்க பழகிக்கிட்டாங்கன்னு வைங்க, அது வந்து அவங்களோட அந்த கலோரியை பேர்ன் பண்ணுறதுக்குமே, அதாவது தொழிலாளர் வர்க்கத்தில் பாருங்கள், நம்ம அளவுக்கு, அதாவது உங்கள் அளவுக்கு பெரிய பெரிய நோய்களோ ஒரு தடுமாற்றமோ இருக்காது. ஆனால் அவங்க அந்த உணவு மூலியமாக கொடுக்கக்கூடிய கலோரிகளை அவங்கள பேர்ன் பண்ணிடுறாங்க, கடத்திடுறாங்க, அந்த கலோரிகளை வெளியே தள்ளிடுறாங்க. வேலை செய்கிறதுக்கு அச்சப்படுறவங்க தான் நம்ம அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப திணறோம். அதை ஒரு சங்கல்பம் எடுப்போம், முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ணுவோம். மறுபடியும் தொழிலாளர்களோட பாதத்துக்கு ஒரு சரணம் வைப்போம். தொழிலாளர்கள் இல்லைன்னா நம்மளோட வாழ்வு இவ்வளவு நேர்த்தியாக இருக்காது, இது சத்தியம்.